மத்திய அரசிடமிருந்து தமிழகத்திற்கு இதுவரை 1,10,41,30 தடுப்பூசிகள் பெறப்பட்டு இதுவரை 1,130,594 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் கூறியிருக்கிறார். இன்று சென்னையில் புளோரிடா மருத்துவர்கள் சங்கம் மற்றும் எக்ஸ்னோரா தன்னார்வ அமைப்பு இணைந்து வழங்கிய 50 ஆக்ஸிஜன் செறிவூட்டி கருவிகளை பெற்ற பின்பு செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். அடுத்த வாரம் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்திற்கு கூடுதல் தடுப்பூசிகளை கேட்டு பெறுவார் என தெரிவித்தார். மேலும் பேசிய அவர் மாநில மக்களுக்கு தேவையான தடுப்பூசி கிடைக்கும் என்றும் யாரும் முந்தியடித்துக் கொண்டு தடுப்பூசி மையத்திற்கு செல்ல வேண்டாம் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் கொரோனா தொற்று இருக்கும்போது டாஸ்மாக் கடைகளை திறக்க அனுமதித்திருப்பது குறித்து செய்தியாளர் கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் மாநிலத்தில் தற்போது கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து வருவதால் தமிழக அரசு டாஸ்மாக் கடைகளை திறக்க அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சர் கூறினார். பாஜக தான் சொல்லுது, நீங்க வந்து தீவிரமா உச்சத்துல நோய் தொற்று இருக்கிறப்ப மதுக்கடைகளை திறக்கலாமான்றாங்க. இப்ப உச்சம் இல்லைங்க, கடைசியா மிச்சத்திற்கு வந்திருக்கிறோம், கடைசி நிலைக்கு வந்திருக்கிறோம். அதனால இப்ப திறக்கிறதுல தப்பு இல்லைன்னு வருவாய்த்துறை சொல்லுது.